வணக்கம் நண்பர்களே, இன்டக்ரல் கோச் ஃபேக்ட்ரி சென்னை. ரயில்வேல இன்டக்ரல் கோச் ஃபேக்டரி சென்னையில் இருக்கீங்க. அதில் அப்ரண்டிசஸ், என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரண்டிசஸ் அண்டர் த அப்ரண்டிஸ் ஆக்ட் 1961 நோட்டிஃபிகேஷன், அதாவது அப்ரண்டிஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஃபார் என்கேஜ்மெண்ட் ஆக்ட். உங்களுக்கு ஆன்லைனில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்லைன் வந்து லாஸ்ட் டேட் வந்து 26/10/2021 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட்னா 26/10/2021 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்ரண்டிஸுக்கு. இந்த அப்ரண்டிஸில் என்னென்னலாம் இருக்குது? இதில் ஃப்ரெஷர், புதுசாக அவங்க போகலாம், ஐடி முடித்தாங்களே அவங்களும் போகலாம். இல்லை கார்பெண்டர், எலக்ட்ரீசியன், ஃபிட்டர், மெஷினிஸ்ட், பெயிண்டர், வெல்டர், இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷருக்கு வந்து மொத்தம் 200, ஃப்ரெஷருக்கு மொத்தம் 200, ஐடி முடித்தா அவங்களுக்கு 582, ஃப்ரெஷருக்கு 200, ஐடி முடித்தா 582 சீட்டு இருக்குது. இல்லை அதே மாதிரி ட்ரையாடர், மல்டி ரேடியாலஜி, எம்எல்டி, எம்எல்டி பேத்தாலஜி, பாசா, இதில் ஒரு 8 போஸ்ட் ஃப்ரெஷருக்கு, ஐடிஐக்கு ஒரு 2 போஸ்ட். ஸோ இவங்க யாரெல்லாம் எலிஜிபிள் இல்லைன்னு மாதிரி கொடுத்துட்டாங்க பாருங்களேன். யார் யார் எலிஜிபிள் இல்லைன்னா, இன்ஜினியரிங் முடித்தவங்க, டிகிரி முடித்தவங்க, டிப்ளமோ ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்ளை. பார்த்தீங்களா, இன்ஜினியரிங் முடித்தாலோ, டிகிரி முடிச்சிருந்தாலோ, டிப்ளமோ முடித்தாலோ அவங்களுக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த நோட்டிஃபிக் பியூர்லி கிவிங் அப்ரண்டிஸ் ட்ரைனிங். அப்ரண்டிஸ் ட்ரைனிங் இது வேலையெல்லாம் கிடையாது, நாட் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட், உங்களுக்கு வேலை அப்பாயின்மெண்ட் கிடையாது, இது அப்ரண்டிஸ் ட்ரைனிங். அப்ரண்டிஸ் ட்ரைனிங் முடித்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ரயில்வே வேலைக்கு போகும்போது உங்களுக்கு யூஸாக இருக்கும், உபயோகமாக இருக்கும். இல்லை எலிஜிபிள் என்ன அப்படின்னா, ஃபிட்டர் கேட்டகரி டிசபிள்டு விட்டு அப்ளை, டிசபிள்டுமே அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. பிளைண்ட்னஸ் எல்லா பேரும் அப்ளை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஏஜ் என்னக்கு 15 வயசுலேருந்து 24 வயசு வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஜ் கேண்டிடேட் வில் ரெக்கார்ட் ஆன் 26/10/2021 உங்களுக்கு 15 வயசுக்கு மேலே 24 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓபிசிக்கு வந்து 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் தராங்க, எஸ்சிஎஸ்டிக்கு வந்து 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் தராங்க, அப்புறம் பிடபிள்யூக்கு வந்து 10 வருஷம் ரிலாக்ஸேஷன் அப்படின்னு தராங்க. அதாவது ஓபிசி வந்து 27 வயசுலேயும் எஸ்சிஎஸ்டி வந்து 29 வயசு வரைக்கும் நீங்கள் எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் வந்து 24 வயசு. சரி, இதில் இவங்களுக்கு வந்து ஐடி முடிக்காங்க, அவங்க ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், மெஷினிஸ்ட், இவங்க வந்து 10th கண்டிப்பாக பாஸ் ஆகிருக்கணும், மினிமம் 50% மார்க் வாங்கிக்கணும். அடுத்து வித் சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் அதில் படிச்சுக்கணும், 10+2 சிஸ்டம் ஆர் இட்ஸ் ஈக்குவலண்ட் அஸ் ஆல்சோ ப்ரொசஸர். இவங்க 12th முடிச்சிருந்தாலோ 10th முடிச்சிருந்தா ஐடி முடித்தாங்களாக அவங்க இந்த இதை நீங்கள் 1 இயர் ட்ரைனிங் பீரியட்னா 1 இயர் பீரியட் இதை அப்ளை பண்ணலாம்னு இருக்காங்க. அது மாதிரி கார்பெண்டர், பெயிண்டர், வெல்டர், இதில் வந்து அதே தான் 10+2 சிஸ்டம், மினிமம் 50% மார்க் வாங்கியிருக்கணும், அவங்களுக்கு 1 இயர் ட்ரைனிங். ப்ரோக்ராமிங் அண்ட் சிஸ்டம் அட்மி, அவங்க 10th முடிச்சுக்கணும், 10th மட்டும் 10th முடிச்சுக்கணும். அதுக்கடுத்து கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங் அசிஸ்டண்ட், ஒரு ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னாக்க இந்த ஒரு 1 இயர் அப்ரண்டிஸு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃப்ரெஷர் அப்படின்னா ஐடிஐ முடிக்காதவங்க அர்த்தம். ஃப்ரெஷர் அப்படின்னா 10th 50% ஆஃப் மார்க்ஸ் வாங்கிக்கணும், வித் சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் அண்ட் 10+2 சிஸ்டம், 12th முடிச்சிங்கனாக்க உங்களுக்கு 2 இயர்ஸ் ட்ரைனிங் தராங்க. ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், மெஷினிஸ்ட்டு 2 இயர்ஸ் ட்ரைனிங், 10th 50%, இப்போ 10+ சிஸ்டம் சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் முடிச்சிருந்தீங்கனாக்க 2 இயர்ஸ் ட்ரைனிங். கார்பெண்டர் 10+2 சிஸ்டம், அவங்களுக்கும் 2 வருஷம் ட்ரைனிங். வெல்டர் 10+2 சிஸ்டம், அவங்களுக்கு 1 இயர் 3 மந்த்ஸ் ட்ரைனிங் வெல்டருக்கு.
எம்எல்டி ரேடியாலஜி அண்ட் பேத்தாலஜிக்கு வந்து 12th முடிச்சுக்கணும். 10+ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இவங்க உங்களுக்கு வந்து 1 year 3 months இவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுற குவாலிஃபிகேஷன். ஃப்ரெஷருக்கு என்ன அப்படின்னா 10th அவங்களுக்கு 6000 ரூபா பெர் மந்த், சம்பளம் கிடையாது, ஸ்டைஃபண்ட். ஃப்ரெஷர் 12th முடிச்சிருந்தவங்களுக்கு அவங்களுக்கு 7000 ரூபா பெர் மந்த், ஐடி முடிச்சவங்களுக்கு 7000 ரூபா. இது ஒவ்வொரு மாதமும் சம்பளம் இல்லாமல் ஸ்டைஃபண்ட் அப்படின்னு உங்களுக்கு தருவாங்க. எப்படி அப்ளை பண்ணணும்னு உங்களுக்கு நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இதில் லாஸ்ட் டேட் இது, எப்படிலாம் அப்ளை பண்ணணும் இங்கே ஹின்ஸ் கொடுத்துருக்காங்க. மறந்துடாமல் ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். அப்புறம் ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 100 ரூபா கட்டணும் ப்ளஸ் சர்வீஸ் சார்ஜ். ரீஃபண்ட்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மோட் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் இதெல்லாம் கொடுக்கு, எப்படிலாம் கம்யூனிகேட் கொடுக்காங்க, மோட் ஆஃப் என்கேஜ்மெண்ட்டு இதெல்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. நமக்கு முக்கியமானது உள்ளே போய் நீங்கள் அப்ளை பண்ணுங்க, அதுலேருந்து நிறையா இருக்கும். இதில் அப்ளை பண்ணுறவங்க வந்து இவங்களே, இந்த வெப்சைட்டு https://pb.icf.gov.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். மறந்துடாதீங்க, இது ஒரு நல்ல வாய்ப்பு. நம்ம வந்து ட்ரைனிங் முடிச்சமாக்கு ரயில்வே வேலைக்கு போகும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் நம்மளுக்கு வேலை தருவாங்க. அதனால் இது முடிச்சிருந்தாலும் உங்கள் ரயில்வே வேலைக்கு போனாலும் பரவாயில்ல, இது முடிச்சிருந்தீங்களாக உங்கள் கைத்தொழில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு கை கொடுக்கும். இது ஒரு நல்ல வாய்ப்பு. ட்ரைனிங் வந்து அப்ரண்டிஸ் ட்ரைனிங் வந்து லாஸ்ட் டேட்டு முடியறதுக்குள்ளே நீங்கள் எப்படிலாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னது உடனே அப்ளை பண்ணுங்கள். நண்பர்களை இதை நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் அதிக நபர்கள் வந்து அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணி நிறைய பேர் அப்ரண்டிஸ் ட்ரைனிங் எடுக்கணும். எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பிரகாசமான ஒரு வாய்ப்பு. மறந்துடாங்க, இது கண்டிப்பாக ரயில்வே வேலைக்கு முன்னுரிமை அடிப்படையில் கொடுப்பாங்க. முன்னுரிமை கண்டிப்பாக உண்டு. இதை முடிச்சிட்டீங்கன்னா நன்றி நண்பர்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.